பெண்ணை முடிவெடுத்து விட்டால், அந்த ஆண் அந்த பெண்ணை முடிவெடுத்து விட்டால், அந்த பெண் ஆணை முடிவெடுத்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? நிச்சயதார்த்தம், அல்ஹைதுபா, அல்ஹைதுபா. நிச்சயதார்த்தம் என்பது என்ன? இன்னைக்கு எம்முடைய ஊர்களில் நடக்கிற மாதிரி எல்லாரையும் அழைச்சு போஸ்டர் நோட்டீஸ்லாம் அடிச்சு ஒவ்வொரு வீட்டு வீடாக போய் என் பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அதுக்கு லட்ச லட்சமா செலவழிச்சு அதுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஒரு விழா கோலம் போல நடக்கிறது, அது நிச்சயதார்த்தமா இல்லை? சுன்னாவின் அடிப்படையில் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு முடிவாகிறது என்று முடிவு செய்வது நிச்சயதார்த்தமா? நிச்சயதார்த்தத்துடைய ஒழுங்குகள் என்ன? ஹித்துபாவின் ஒழுங்குகள் என்ன? முதல் ஒழுங்கு, ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை பெண் பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் இன்னொரு முஸ்லிம் சகோதரனுக்கு அனுமதி கிடையாது அந்த பெண்ணை பெண் பேசுவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா யஹ்துபுர் ரஜுலு அலா ஹித்பத்தி அஹி ஹத்தா யன்கிஹா வ யத்ருக். ஒரு ஆண் திருமணம் செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவனுடைய சகோதரன் சென்று அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அனுமதி கேட்க அனுமதி கிடையாது. ஒன்று, அவன் அனுமதி அளித்தால் அல்லது அதை விட்டுவிட்டான், அந்த உச்சேதார்த்தத்துடைய உறவு முறிந்து விட்டது என்பதை அறிந்தால்தான் அந்த ஆண் அந்த பெண்ணை மறுபடியும் பெண் பேச முடியும். அந்த பெண்ணுக்கு வேறொரு ஆணை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இடையில் சென்று அந்த பேச்சுவார்த்தையை முறியடித்து முந்துவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு முஸ்லிமுக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் கிடையாது. இரண்டாவது, நிச்சயதார்த்தம் என்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெண் பேசுவதற்காக வந்தால் ஹித்துபா முடிவதற்கு முன்னாலேயே அந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய குறைகள் ஏதாவது இருந்தால் தெளிவாக அந்த பெண்ணுடைய வலி சொல்ல வேண்டும், அல்லது அந்த ஆணுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த ஆண் அதை தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் திருமணம் முடித்து வைத்து பின்னால் தெரிய வந்தால் அந்த ஆணை விட்டு பெண்ணோ பெண்ணை விட்டு ஆணோ விலகி செல்லலாம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய நீதிபதியின் துணை கொண்டு விலகி செல்வது அனுமதிக்கப்பட்டது, ஏமாற்றம் அந்த ஒப்பந்தத்திலே நடந்திருக்கும் காரணத்தால். மூன்றாவது, ஹித்துபாவிற்கு முன்னால் ஒரு பெண்ணை ஒருவர் பெண் பேசுகிறார் அல்லது ஆணுக்கு அந்த பெண் பேசப்படுகிறது என்றால் அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ சார்ந்தவர்களிடத்திலே ஆணின் குடும்பத்தார்களும் பெண்ணின் குடும்பத்தார்களும் அந்த ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ கேட்டால் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக அவர்களுடைய நிலைப்பாட்டை கூறுவது யாரிடத்திலே கேட்கப்படுகிறதோ அவருக்கு கடமை. இதெல்லாம் ஹித்துபாவிற்கு முன்னால். அப்படி ஹித்துபா முடிவாகிவிட்டால் இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்கிறோம் என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? ஒரு 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம். இப்பதானே ரெண்டு பேரும் பிறந்திருக்காங்க, இப்பதானே ஹித்துபாவை முடிச்சிருக்கோம். பல ஊர்களில் எப்படி பிறக்கும் போதே ஹித்துபாவோட தான் பிறப்பாங்க, அல்லது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹித்துபாவோட தான். என்ன கலாச்சாரம் இதெல்லாம்! ஒரு முஸ்லிமான ஆண் அவனுக்கு வயதை அடைந்து அவன் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதற்கு பிறகுதான் ஒரு பெண்ணை அவன் பெண் பேச தகுதி உடையவனாக மாறுவான். அதற்கு முன்னால் அந்த ஆண் எப்படி தகுதி உடையவன்? சுப்ஹானல்லாஹ். இப்ப ஹித்துபா முடிவாகிவிட்டால் ஓகே, இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் தான், இருவரும் திருமணம் செய்ய இரண்டு குடும்பத்தார்களும் சம்மதிக்கிறார்கள் என்று முடிவாகிவிட்டால் அவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கம், அந்த பெண்ணை அந்த ஆண் பார்க்க வேண்டும் என்று வழியிடத்திலே கோரிக்கை வைத்தால் வலி அந்த பெண்ணை காட்டுவது கூடும். அந்த வலி அந்த ஆணுக்கு முன்னால் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவது கூடும். பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது, பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது, சுன்னா
மணமகன் ஆசைப்பட்டால் காட்டுவது கூடுமானது. ஆனால் காட்டும் பொழுது இயற்கையான பெண்ணின் தோற்றத்தில் தான் காட்ட வேண்டுமே தவிர, நாலு மேக்கப் பாக்ஸை அழித்து அந்த பெண்ணை காட்டக்கூடாது. அந்த பெண்ணை இதுவெல்லாம் அதப், இஸ்லாம் சொல்லக்கூடிய அதப். அந்த பெண்ணுடைய இயற்கையான அழகில்தான் அந்த ஆணுக்கு அந்த மணமகன் மணப்பெண் காட்டப்பட வேண்டும். இல்லை, இவர் மேக்கப்போட பார்த்துட்டு அந்த பெண் திருமணமானதுக்கு பிறகு உன் தங்கச்சி அனுப்பி நீங்கள் வேற யாராவது ஒரு பெண்ணாக இருப்பீங்களோன்னு அதை கேட்டக்கூடாது. மேக்கப்லாம் கலைஞ்சதுக்கு பிறகு பெண்களுடைய தோற்றம் முழுவதுமாக இயற்கையான தோற்றம் மாறிவிட்டால் செயற்கையான தோற்றம் இருக்காது. இவர் வேற கற்பனையில் இருப்பார், ஆனால் வேறு நடந்து விட்டால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும். அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்னவென்றால், அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் இந்த ஆண்மகன் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். ஆதாரம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் அன்சாரி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், ஹல் நதரத இலைஹா, அந்த பெண்ணை நீ பார்த்தாயா? முதலிலே அந்த பெண்ணை பார்த்தாயா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரேன். ஃபஇன்ன ஃபி உயூனில் அன்சாரி ஷைஆ, அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஏதோ இருக்கும், போய் பார். அந்த கண் வேறு வடிவத்திலே வேறு வித்தியாசமாக இருக்கலாம், அதை பார், பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள். அதனால் பார்ப்பது கூடும், ஆனால் அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் அந்த பெண்ணை தயார்படுத்தாமல் பார்ப்பதுதான் மிக மிக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஏற்றமானது. இதனால் இன்று பல உறவுகள் முறிந்திருக்கிறது. அப்படிதானே, போட்டோவை காமிச்சிருப்பாங்க, போட்டோஷாப்பில் எடிட்டிங் பண்ண பிக்சரை, இவர் அதே கனவுலையே வாழ்ந்திருப்பார். ஆனால் திருமணம் முடிச்சா அந்த பிக்சர் மாதிரி இயற்கையான தோற்றம் இல்லை என்றால் அவ்வளோதான், அதோடு அவர் வாழ்க்கை முடிஞ்சு. அப்படிதானே, அதனால் நிறைய ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும். இயற்கையான அழகில் அந்த பெண்ணை காட்டுவது சுன்னா. அடுத்ததாக, அந்த பெண்ணோடு அந்த ஆண் பேச வேண்டுமென்றால் வலியுடைய துணை கொண்டோ மகரமுடைய துணை கொண்டோ அனுமதித்து அந்த ஆணோடு அந்த பெண் பேசலாம். அந்த பாணோடு அந்த பெண் பேசலாம், ஒரு மகரமான துணையை வைத்துக் கொண்டு. அதனால் மகரமான துணையை வச்சுக்கொண்டு கல்யாணம் வரைக்கும் பேசிட்டே இருக்கக்கூடாது. ஒரு முறை அந்த பெண்ணை பற்றி இந்த ஆண் அறிவதற்கு, இந்த ஆணை பற்றி அந்த பெண் அறிவதற்கு மகரமை வைத்துக் கொண்டு இருவரும் சம்பந்தங்களை பரிமாறிக்கொள்வது கூடும். இதுவெல்லாம் ஹித்பாவுடைய ஒழுங்குகள். அந்த ஆணும் அந்த பெண்ணும் இவருக்கு இவர் என்று பேசப்பட்டு விட்டால் வேறு யாரும் பேச முடியாது, பேசக்கூடாது என்பதற்காகத்தான் ஹித்பா.